தமிழ் ஸ்க்ரீன் ரிவ்யூ நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய வணக்கம். ஒருவனுக்கு பல பிள்ளைகள், ஆனால் எல்லாருமே உருப்படாதவர்கள் என்றால், துன்பமும் பிரச்சனையும் தருபவர்கள் என்றால், அந்த பிள்ளைகளை பெற்றதால் என்ன பயன்? குடும்பத்தை பராமரிப்பவனாக ஒரு மகன் இருந்தாலே போதும், அப்பிள்ளை காரணமாக குடும்பம் மகிழ்ச்சியாகவும் பாதுகாப்பாகவும் இருக்கும். மகனுக்கு 5 வயது வரை செல்லம் கொடுங்கள். அடுத்த 10 ஆண்டுகள் வரை திட்டியும் பிறம்பால் தட்டியும் அவனை உருவாக்குங்கள். ஆனால் அவன் 16ஆம் வயதை தொட்டபின் அவனிடம் நண்பனைப் போல் நடந்து கொள்ளுங்கள். இதனுடைய விளக்கம், மேற்கத்திய நாடுகளைப் போல் இல்லாமல் இந்தியாவில் குடும்பமே சமூகத்தின் அஸ்திவாரமாக உள்ளது. குடும்பத்தின் உறுதித்தன்மை மகன், பிறகு அவன் மகன் என்று வரிசையாக வருபவனை பொறுத்துதான் உள்ளது. மகன்தான் சம்பாதிப்பவன் என்பதால் குடும்ப உறுப்பினர்களின் தலைவிதி அவனை சார்ந்தே உள்ளது. இதனால்தான் நன்மகன் வேண்டும் என்று பல ஸ்லோகங்களில் சாணக்கியர் கூறியுள்ளார். தற்கால பெற்றோர்கள் மகன்களை சுதந்திரமாக வளர்த்த போதிலும் சிலர் மகன் எவ்வளவு பெரியவனாயினும் அடிப்பதும் திட்டுவதுமாக இருப்பார்கள். தோல் உயரத்திற்கு மகன் வளர்ந்துவிட்டால் அவன் தோழனாகிறான். அதற்கேற்றபடி அவனை நடத்தினால் நாம் சொல்லாமலே அவன் நமக்கு கட்டுப்பட்டிருப்பான், நம் பணிகளில் பங்கேற்பான். மேலும் சாணக்கிய நீதியின் பல்வேறு விளக்கங்களை நீங்கள் தெரிந்து கொள்ள நம்முடைய தமிழ் ஸ்க்ரீன் ரிவ்யூ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.